ஒரு குடத்துக்கு போய்ட்டானி சில்வர் சட்டியில சமைக்க குக்கர்ல சமைக்க போய்ட்டான் அவன் இறந்துட்டான் ஆனால் இருக்கிற ஒரு ரெண்டு பேரை கொண்டு வந்து அவர்களை பேராசிரியர்களாக வச்சு என் பிள்ளைக்கு இந்த பான சட்டியை எப்படி செய்யணும் கத்துக்கொடுன்னு வச்சு நான் உருவாக்கின பாருங்க பாரு கேட்டுக்க 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 அமெரிக்காவில் 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 அங்கே பாரு ஒரு மீன் மீன் குழம்பு வைக்கிற சட்டி இருக்குல்ல 13,000 ரூபா உன்னால் நம்ப முடியாதா பாரு 13,000 ரூபா எல்லாம் இந்த பாரு நீ நட்சத்திர விடுதியில் சாப்பிடப்போ சாதாரண சமையல் 300 ரூபாய் மண்பானை சமையல் 500 ரூபா அட பரதேசி பய மக்களே மண்பானையில் தாண்டா ரொம்ப நாளாக நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அதை பறிச்சுக்கிட்டு இப்போ மண்பானை சமையல் எப்படி இருக்கு உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புது ஆனால் உற்பத்தி இல்லை எல்லா கடைகளையும் ஆர்கானிக் ஃபுட்னு எழுதி வச்சிருக்கான் வார்த்தையில் மட்டும்தான் ஆர்கானிக் இருக்கு அங்கே உற்பத்தி இல்லை எவனும் விவசாயம் பார்க்கல அப்போ என்ன செய்கிறான் நெசவு நெசவுலாம் அரசு பணி நீ நெய்து கூட நான் சந்தைப்படுத்திக்கிடுவேன் நீ பானையை செய்ய நான் உலகம் புற ஏற்றுமதி செய்ய உன்னால் நம்ப முடியல என் தம்பி முத்துக்குமார் அமெரிக்காவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் மாவட்ட செயலாளராக இருக்கான் அவன் வந்து அமெரிக்காவில் பார்த்த வேலையை விட்டுவிட்டு வந்து என் பேச்சை கேட்டு இங்கே திருநெல்வேலியில் இந்த மண்பானையை செஞ்சு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கான் மண்பானை சட்டியை உன்னால் நம்ப முடிய மாட்டேது நாங்கள் சொல்கிறதில்ல நான் சொல்கிறது இருக்கல உனக்கு இன்னைக்கு காமெடியாக வேடிக்கை அந்த பையன் என்னையா அதே பேசிட்டுருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அமெரிக்காவில் என் தம்பி அம்மே அர்ஜுன் இருக்கான் வெட்டி வேறு எண்ணெய்க்கு கடுமையான விலை இருக்குது வெட்டி வேறு எண்ணெய் இருக்குல்ல அதில் தயாரிக்கிற எண்ணெய்க்கு அதிகப்படியான விலை லட்சக்கணக்காக போகுது இங்கே முருங்கைக்காய் அங்கே முருங்கான் எல்லாத்தையும் வச்சு விற்கிறான் ஏய் மாடு போடுற சாணியை தட்டி எர்ராட்டிருக்குல ஒரு 250 ரூபா நீ பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம நீ அல்லாடிக்கிட்டு இருக்க இந்த நாட்டுக்கோழி உற்பத்தியை பெருக்காம இந்த பைத்தியக்காரங்க அதுக்கு ஒரு டூப்பை போட்டான் எப்படி பண்ணக்கோழி இது நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும் ஆனா நாட்டுக்கோழி இல்லை இது நல்ல ஆட்சி தர மாதிரி நடிப்பாங்க ஆனா நல்ல ஆட்சி கிடையாது ஏன் இல்ல அவன் மாடல் அவன் மாடல்னா என்ன உனக்கு என்ன தெரியுமா மாடல் உங்கள் ஈர்களில் ரத்தமா உங்க பேஸ்டில் மீன் இருக்கா உப்பு இருக்கா இப்ப கேளுங்க உப்பின் ஞானம் அப்படின்னு ஒரு பொம்பளை பாடுறா பாரு சமந்தா அவ ஒரு மாடல் நீங்கள் ரம்மி ஆடி நீங்கள் பல்லாயிரக்கணக்கான பணத்தை சம்பாதியுங்கள் அப்ப வந்து உங்களாம் அவன் ஒரு மாடல் என்ன உன் முடி ஏன் இப்படி இருக்கிறது நீ சிக்ஸாம் போட்டு குழி சிக்கில்லாம வரும் அது ஒரு மாடல் சமையலுக்கு எப்பவுமே இந்த இதயம் நல்லெண்ணெய் தான் சனோலா எண்ணெய் தான் அப்படின்னு ஒருத்தி வரால அவ ஒரு மாடல் அது மாதிரி இது நம்ம ஐயா ஸ்டாலின் இவர்கள் ஒரு மாடல் என்ன ஒரு சாம்பிள் கேடு கட்ட கேவலம் கட்ட ஆட்சிக்கு இது ஒரு சாம்பிள் அவ்வளவுதான் அப்ப என்ன பண்ணணும் சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காமல் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சமவிகிதத்தில் வளர்க்க முடியாது நீ அண்ணா ஆட்சிக்கு வந்தவனை எழுதி வச்சுக்க நகரத்தை காலி பண்ணிட்டு என் மக்கள் கிராமங்களை நோக்கி படையெடுக்கல நீ என்ன சொல்லணும் கிராமத்தை நோக்கி திரும்பிடுவான் அங்கே விளையாட்டு திடல் வைப்பேன் ஆக சிறந்த பசுஞ்சோலை பள்ளிகளை உருவாக்குவேன் என் பிள்ளைகளுக்கு நானே உணவளிப்பேன் ஏன்னா நானே விவசாயம் பார்ப்பேன் நாட்டுக்கோழி முட்டை கொடுப்பேன் 1 லிட்டர் பால் கொடுப்பேன் குடிச்சிட்டு ஓடுறா ஆடுறா பாடுறா நல்லா ஜிம்முக்கு போய் உடலை ஏத்துறா ஹைலி புரோட்டீன் 70 விழுக்காடு புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி மாட்டுக்கறி நல்லா சாப்பிட்றா மாட்டுக்கறியை மருந்தா சாப்பிட்றான் எல்லா ஊர்களையும் உடற்பயிற்சி கூடம் கட்டி வச்சிருவேன் சிற்றூர்களை உடற்பயிற்சி கூடம் போடா ஜிம்முக்கு போய் நல்லா முகிழ்க்கும் தசையிட அரும்புவதே அழகுங்கிறான் தெரிவிக்க ஏத்தா பாடிய தூக்கி அப்படி தெருவில் நடக்கும்போது ரெக்க எதுக்கிட்டு அப்படி போடா யாருன்னு கேட்டா தமிழன் பயப்படணும் கிட்ட நெருங்க பயப்படணும் எவனும் சும்மா வந்து இவங்க வந்துக்கிட்டு வந்து நகரத்தில் நாங்கள் பாலம் கட்டுறோம் என்னால் சேலத்துக்கு போனேன் ஒரு தடவை இந்த பேரை மாற்றி பாலம்னு வச்சு விட்டுருக்கடான்ட்டேன் வெறும் பாலம்
ஏன் இல்ல கண்ணுக்கு தெரியுது களை வாங்குறது எளிது கண்ணுக்கு தெரியுது பாரு ஏய் 60 ஆண்டுகள் ஆண்ட அந்த கட்சிகள் தலைநகர் சென்னையில சரியா பாதை இல்ல சாலை இல்ல தலைநகர் சென்னையில மழை நீர் கழிவு நீர் ஓடவா காவா இல்ல வாய்க்கால் இல்ல அப்ப நீ பாத்துக்க ஒரு 50 ஆண்டுகள் கொடுத்துட்டு இந்த பிள்ளைகிட்ட ஒரு 5 ஆண்டு கொடுத்து பாரு எப்படி கொண்டு வரேன் பாரு நாட்டை எப்படி கொண்டு வரேன் பாரு